ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் அப்டேட். அது என்ன நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியு யூடியூப் சேனல். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து இங்கே கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து எஜுகேஷன் அப்டேட் ரெகுலராக வந்துட்டுருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த அப்டேஷன் வந்து லேட்டஸ்ட் அப்டேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த யூனிவர்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சேஞ்சஸ் இட்ஸ் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் கியூபி பேட்டர்ன் இன் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் 2020. இப்போ இந்த பீரியடில், அதாவது இந்த கொரோனா எஃபெக்ட்னால நமக்கு கிடைச்சக்கூடிய இந்த இஷ்யூஸ், நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த இஷ்யூஸ்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15th வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் வந்து ஸ்கூல் காலேஜஸ் இல்லை. அந்த டைமில் வந்து எல்லா போர்ஷன்ஸும் வந்து முடிக்க முடியல காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில். ஸோ அதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்த, ஏற்கனவே கொடுத்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ்லேருந்து மட்டும்தான் எக்ஸாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் இப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ணி இப்போ இது ஒரு டிசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிற டிசிஷன் வந்து பார்த்துக்கலாம். முக்கியமானது என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் சேஞ்சஸ். ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் சேஞ்சஸ் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சேஞ்சஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஏயில் ஒரு சேஞ்சஸும் செக்ஷன் பியில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஏயில் முதல்ல ஓல்டு பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து பழசு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் யூனிட், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸ் வந்து செக்ஷன் ஏயில். இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 8 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 8 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ், 24 மார்க்ஸ், 8 × 3 24 மார்க்ஸ் வரும். 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 4 யூனிட்ஸ், 4 யூனிட்ஸ்லேருந்து தான் மட்டும்தான் வரும். அப்போ 4 யூனிட்ஸ் எந்த 4 யூனிட்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறது டவுட் இருக்குது. ஏன்னா யூனிவர்சிட்டியில் வந்து சிலபஸ் ரிடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்பயோ வந்து காம்ப்ளிகேஷன் ஒரு இஷ்யூஸ் வந்தது. ஏன்னா ஒவ்வொரு காலேஜில் வேறு வேறு மாதிரியான ஆர்டரில் நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சில யூனிவர்சிட்டி சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1st யூனிட், 2nd யூனிட், 3rd அப்படிங்கிற ஆர்டர்லேயே கூட போயிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா 1st யூனிட் நடத்துனதுக்கப்புறம் 4th யூனிட் நடத்தியிருப்பாங்க, அல்லது 2nd யூனிட் போயிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யூனிட்ஸ் கம்ப்ளீஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, ஈவனாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பேட்டர்னில் வந்து சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. அப்போது 4 யூனிட், அதாவது 5 யூனிட்லேருந்துமே 2 கொஸ்டின், 10 கொஸ்டின் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த யூனிட்ஸ் நடத்தலையோ அல்லது நீங்கள் படிக்கலையோ அந்த யூனிட்ஸ்க்கு உண்டான 2 கொஸ்டின் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ 8 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், ஃப்ரம் எனி 4 யூனிட்ஸ் ஆஸ் பர் யுவர் சாய்ஸ். அதுதான் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு. அப்போ வந்து 8 கொஸ்டின் 3 மார்க்ஸ், 24 மார்க்ஸ் தான் இன்ஸ்டெட் ஆஃப் 20 மார்க்ஸுக்கு பதிலாக. ஓகேவா? செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, அதில் ஓல்டு பேட்டர்ன் என்னென்னு பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டின், ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். அதாவது 2 கொஸ்டின் எய்தரா டைப்பில் கொடுப்பாங்க. இப்போ கொஸ்டின் செக்ஷன் பியில் வந்து 1st கொஸ்டின் அப்படின்னா 1st யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் ஏ, எய்தரார் வந்து பின்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எய்தரார் பேட்டர்னில் 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்போ டோட்டலாக நம்ம 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம், ஒரு கொஸ்டினுக்கு வந்து நமக்கு 16 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 5 × 16 வந்து 80 மார்க்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பேட்டர்ன். இப்போ நியூ பேட்டர்ன் என்னென்னா, சேம் எய்தரா டைப் பேட்டர்ன் தான், ஆனால் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 4 யூனிட்ஸ். எய்தரா டைப்பில் ஒவ்வொரு 4 யூனிட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் நம்ம வரும். அப்போ நம்ம டோட்டலாக நம்ம 4 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும், ஒரு கொஸ்டினுக்கு 19 மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறாங்க. அப்போ 4 × 19 76 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதில் வந்து ஈச்சு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், அது ஒரு மிஸ்டேக்கு, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ டோட்டலாக 76 மார்க். அப்போ இன்கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி தான், இப்போ உங்களுக்கு வந்து 5 யூனிட்லேருந்துமே 5 கொஸ்டின்ஸ் இருக்கும் எதிரார் பேட்டர்னில் செக்ஷன் பிக்கு வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு போர்ஷன் நடத்தாத யூனிட்டோ, நீங்கள் படிக்காத யூனிட்டோ, ஆஸ் பர் யுவர் வில்லிங்னஸ் நீங்கள் அதை ஒமிட் பண்ணிவிட்டு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். 5க்கு பதிலாக அதே மாதிரி 16 மார்க்கு பதிலாக உங்களுக்கு 19 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ டோட்டலாக 76 மார்க்ஸ் வந்து செக்ஷன் பியில், செக்ஷன் ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்க்ஸ், டோட்டல் 100 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்சஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து என்னடா 10 கொஸ்டின் இல்லை இல்லை பத்துமே அட்டன் பண்ணுமா, படிக்காது வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறதுக்கோ எந்த ஒரு தேவையும் இல்லை. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உள்ளே பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். எல்லாத்துக்குமே எப்படிங்கிறது, சில சப்ஜெக்ட்ஸுக்கு கொஸ்டின் பேட்டர் சேஞ்சஸ் கூட இருக்கலாம். அட் த சேம் டைம் இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் அப்ளை ஆகும், எல்லா காலேஜஸுக்கும் தான் அப்படி, இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தான் அப்படிங்கிறத வந்து இன்னும் அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை.
அது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டினுடைய 3 கேம்பஸில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே பேட்டர்ன் வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸுக்கும் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ மேற்கொண்டு இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்ததுன்னா நம்ம வீடியோவில் நீங்கள் வந்து அப்டேஷன் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் உங்கள் கமெண்ட்ஸ் இங்கே கொடுங்க. இன்னும் நீங்கள் வேறு இது மாதிரியான ஒரு அப்டேட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் இங்கே உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. அது வந்து மேற்கொண்டு அப்டேட் நியூஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.